ரயிலில் ஜன்னலோர சீட்டில் உட்காரன்னு சின்ன பசங்க அடம் பிடிப்பாங்க. அப்படி ஒரு ஜன்னலோர சீட்டு கிடச்சிச்சு. சிவகாசிலேருந்து மதுரைக்கு போகும்போது சும்மா எதுக்கு உட்காரணும்னு வீடியோ எடுத்தேன். மெடிக்கல் காலேஜுங்கிறது விருதுநகர் மாவட்ட மக்களோட கனவாக இருந்துச்சு. போன அதிமுக பீரியடில் அந்த கனவு நிறைவேறுச்சு. விருதுநகர் ரயில்வே ஜங்ஷன் வரப்போகுதுங்கிறத ரைட் சைடில் இருக்கிற மெடிக்கல் காலேஜை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். விருதுபட்டியாக இருந்து பின்னாலில் விருதுநகரான ஊரோட பெருமைக்கு முக்கிய காரணம் பெருந்தலைவர் காமராஜர். ஆமாம், அவர் பிறந்த ஊர் விருதுநகர். அடுத்த ஸ்டேஷன் கள்ளிக்குடி. விருதுநகர் மாவட்டத்திலேருந்து மதுரை மாவட்டத்துக்குள்ளே ரயில் வந்துருச்சு. அதுக்கடுத்த ஸ்டேஷன் திருமங்கலம். இந்த ஊருக்கு திருமங்கலம்னு பேர் வந்ததை புராண கால சம்பவமாக சொல்கிறாங்க. மதுரை மீனாட்சியை சொக்கநாதர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் அவரை சந்தித்து வழிபடுறதுக்கு தேவர்கள் விரும்பினாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிவன் திருமங்கலத்தில் வச்சு பார்வதி சமேதராக காட்சி தந்தார். மீனாட்சி கல்யாணத்துக்கு திருமாங்கல்யம் செஞ்சு கொடுத்ததுனால ஆரம்பத்தில் இந்த ஊர் திருமாங்கல்யபுரமாக இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் திருமங்கலங்கிற பேர் நிலச்சிருச்சு. அடுத்து திருப்பரங்குன்றம். தமிழ் கடவுள் முருகனோட அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் ரொம்ப ஸ்பெஷலான ஊர். இங்கே இருக்கிற முருகன் கோயில் குடவரை கோயில். இந்திரன் மகளான தேவயானையை முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது திருப்பரங்குன்றத்தில். அடுத்து மதுரை சந்திப்பு. மதுரையோட பெருமையை சொல்கிறதுனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மீனாட்சி பட்டணம்.